ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணா சேனல்லேருந்து சுகுணா. நீங்கள் மாடி தோட்டம் சும்மா ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ரோஸ், இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரு ஒரு மாதிரி கலர், இது பிங்க்கும் ஆரஞ்சு கலந்த மாதிரி வரும், நல்லா பூத்துருக்குது. இது வந்து செவ்வந்தி பூ, ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. மீதி இதெல்லாம் மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இனிமேட்டு வளர்ந்தால் தான் அது என்ன கலருன்னு தெரியும். இது ஆரஞ்சு க, இது எல்லோ, எல்லோ நல்லா வந்திருக்குது. இது சாமந்தி பூ, துளக்கு சாமந்தி. இது திருப்பி நல்லா மொட்டு விட்டு மூணு பூ நல்லா வந்திருக்குது. இது சாமந்தி தான், இது என்ன கலருன்னு தான் தெரியல. அப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய்லாம், கத்திரிக்காய் செடி இது, இது இப்போ தான் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி தக்காளியும் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு, பதியம் போட்டு நல்லா வளர்ந்துருக்குது. புதுசாகவே எல்லாமே நட்டு வச்சுருக்குறேன் தக்காளி. இது டேபிள் ரோஸ், ஒயிட்டு வித் பிங்க்கு டேபிள் ரோஸ் நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இதுவும் பிங்க்கு, பிங்க்கும் எல்லோவும் ஒயிட்டும் இருக்குது. இது நல்லா வந்திருக்குது. இதுவும் அதே தான், மூணு நாலு இதில் பதையும் போட்டு வச்சுருக்குறேன், நல்லா வந்திருக்குது எல்லாத்துலேயும். இது வந்து எல்லோ கலரு டேபிள் ரோஸ், இன்னும் வரல, இப்போ தான் நட்டு ரெண்டு நாள் ஆகுது நட்டு வச்சு. இது நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி ஒயிட் கலரு, புது இது தான். இப்போ நல்லா ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. சாமந்தி பூ அன்னைக்கு காட்டினோம் பார்த்திங்களா, அதே சாமந்தி பூ தான், கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இது இது கூட நல்லா வளர்ந்துருக்குது ஹைட்டாக. இது திராட்சை இது போட்டேன், ஆனால் இது எப்படி வரும்னு தெரியல. அது எப்படி எந்த மாதிரி இலை இருக்குதுன்னே தெரியல, திராட்சை கொடி தான் அது. அதே மாதிரி இதுவும் திராட்சை கொடி தான், பன்னீர் திராட்சை வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய், இதுவும் இதுவும் கத்திரிக்காய். இது சாமந்தி பூ. இது பாருங்கள், செம்பருத்தி பிங்க்கு கலரு. நேற்றே எடுக்கலான்னு இருந்தேன், நேற்று ரெண்டு பூ இருந்தது, இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது. செவந்தி சாமந்தி பூ இது. செம்பருத்தி பூ இது, சாரி, செம்பருத்தி பூ இது. இதுவும் செம்பருத்தி பூ தான், ரெண்டு பூ வந்திருக்கு இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு காட்டுறேன். ஆ, இது ஒயிட் கலர், ஒயிட் கலர் செம்பருத்தி பூ இது, நல்லா வந்திருக்கு பாருங்கள். நேற்று அஞ்சாறு பூ இருந்தது, இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது. இது எல்லாம் கொய்யாக்காய், சப்போட்டா இது, சப்போட்டா. இது மாதுளை, இது கத்திரிக்காய், இது பப்பாளி. இப்போ தான் துளர் விட்டு வந்துன்னு இருக்குது. இது இது கொய்யாக்காய் தான் இதுவும். இது லெமன் ஒரு வருஷம் கழித்து இப்போ தாங்க நிறையா வருது, நான் காயாக தான் இருக்குது, எல்லோவாக மாறல, நல்லா வந்திருக்குது. ஆ ஆ, நீல் போய் நீல் போய். இது பாருங்கள், காராமணி செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. இது என்ன காராமணின்னு தெரியல, நான் போட்டது சிகப்பு காராமணி, ஆனால் இது என்ன காராமணியாக வருதுன்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.